ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பட்டிக்காட்டு பயவில். நம்ம யூடியூப் சேனலில் வந்து இன்றைக்கி ஒரு செடி நல்லபடியாக வளர்க்கணும், பூக்கள் அதிகமாக பூக்கணும் அப்படின்னா அதுக்கான டிப்ஸ் தான் நீங்கள் நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து வீடுகளில் மாடிகளில் வந்து விரும்பி வளர்க்கக்கூடிய செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஜா செடி. இந்த ரோஜா செடி வந்து நிறைய வெரைட்டிஸ் இதில் இருக்குது, அழகுக்காக வந்து நிறைய பேர் வளர்ப்பாங்க. பட் எல்லா ரோஜா செடிக்கும் பொதுவான ஒரு கருத்து, அதாவது ரோஜா செடிகளுக்கு வந்து சில முக்கியமான விஷயங்கள் நம்ம கையாண்டோம்னா அதோட பூக்கரத்தன்மை, செடியோட வளர்ச்சி எல்லாமே அதிகரிக்கும். ஸோ அதுக்கான ஒரு அஞ்சு விஷயத்தை தான் நாம் இன்றைக்கி வீடியோவாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பட்டிக்காட்டு பயவளோட யூடியூப் வந்து ஹலோ, பட்டிக்காட்டு பயவளோட டீட்டெயில்ஸ் வந்து ஹலோ ஆப், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் இதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் எங்களோட சேனலோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். வாங்க இன்றைக்கி ரோஜா செடி வளர்ப்பு வீடியோ பார்க்க போகலாம். வந்து மழை வர மாதிரி இருக்குது, ஸோ காற்று அதிகமாக இருக்குது. நம்ம ரோஜா செடிக்கு வந்து என்னென்ன வளம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ரோஜா செடி பொதுவாக வந்து எல்லாருமே அதிகமாக பூக்கணும் செய்யணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரோஜா செடி அதிகமாக பூக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம வந்து முதல்ல என்ன செய்யணும், கடலை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு இது எல்லாத்தையும் வந்து சம அளவில் எடுத்துக்கிடணும். எடுத்துகிட்டு அதில் வந்து தயிர் கலந்து நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விடணும். ஊற விட்டு அதை உருண்டையாக திரட்டி அதை வந்து நம்ம செடிகளுக்கு வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோஜா செடி வந்து ரொம்ப 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 அருமையாக வந்து பூக்கும். இது ஒரு விஷயம். அப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழ தோல் இருக்கு இல்லையா, வாழைப்பழ தோலை வந்து ரொம்ப சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி நைட்டு ஃபுல்லாக நல்லா தண்ணியில் கலந்து வச்சுட்டு நம்ம படுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஃபுல்லாக எரிச்சு வந்து ஊறியிருக்கும். ஊறுனதை நம்ம நல்லா எடுத்து அதை வந்து ரோஜா செடிகளுக்கு நம்ம ஊற்றுனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக வந்து ரோஜா செடிக்கு ஒரு வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு இது. அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் வழக்கமாக முட்டையோட ஓடு காஞ்சி நம்ம வீட்டில் டீ போட்டு ஃபில்டர் பண்ண வச்சு அந்த டீ தூள் இது எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து நல்லா ஒரு மக பூக்கள் அதிகமாக பூக்கும், செடிக்கு ஒரு வளர்ச்சியை வந்து நல்லா ஊக்குவிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சக்காவியாக இருக்குது பஞ்சக்காவியை வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை பஞ்சக்காவியாக நீங்கள் வீட்லேயே தயார் பண்ணாலும் சரி, கடையில் வாங்கினாலும் சரி, இல்லை கொஞ்சம் இந்த கொரோனா பிரச்சனை முடியும், நாங்கள் எங்ககிட்டையும் பஞ்சக்காவியை வந்து இருக்குது. ஸோ எங்கள் உங்களோட பஞ்சக்காவியை வேணாலும் எங்கள் என்னென்ன கொரோனா முடியும் நானும் தயார் பண்ண முடியும், இந்த பிரச்சனை முடியவும் சில பொருட்கள் கலெக்ட் பண்ணி இந்த கொரோனா பிரச்சனை சரியானதுக்கப்புறம் நாங்கள் தயார் பண்ண போகிறோம். ஸோ வந்து உங்களுக்கு பஞ்சக்காவியை வேணாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வேண்டிய நான் சுத்தமான தரமான முறையில் பஞ்சக்காவியை நாங்கள் உங்களுக்கு தயார் பண்ணி கொடுப்போம். ஸோ வாரத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம பச்சாடி 15 நாளைக்கு ஒரு முறை வந்து பஞ்சக்காவியை செலுத்தினாலும் ரோஜா செடிகள் வந்து அதிகமாக வந்து பூக்கள் பூக்கும். இதை தவிர்த்து இன்னும் என்னென்ன பண்ணலாம், ரோஜா செடி அதிகமாக பூக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னா உங்களை தெரிஞ்ச கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற தகவல் வந்து ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். திரும்பவும் நான் கேட்டுக்கிறேன், எனக்கு பின்னால் வந்து காற்று அதிகமாக இருக்குது, அதை பார்த்தாலே தெரியும் மழை வர மாதிரி இருக்குது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் எடுக்கணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி நாங்கள் செடில் போனதான் எடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வாய்ஸ் எதுவும் பிரேக்கப் பண்ணுறது எங்களை மன்னிச்சிருங்க. இதை விட நம்ம அடுத்து நல்ல ஒரு பார்த்தீங்கன்னா நல்லா பேசலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.